கம்பலாம போய் ஒரு மனுஷன் அடிச்சா அந்த கம்பை புடிஞ்சி பறிச்சு தப்பிச்சு அடிக்கிறது. இப்போ அந்த செய்யமாதிரி செய்ய போகிறோம். ஒசக்க கம்பு அடித்தா ஓங்கி அடித்தா கைனால் கட்டி கம்பை பறங்கலாம். இப்போ சைடில் அடித்தா கைனால் மாற்றி மாறி மாறி கட்டி கம்பை பிடுங்கலாம். ரெண்டு சைட்லேயுமே அடித்தாலும் ரெண்டு பக்கமும் மாற்றி கையை மாற்றி கட்டினா வந்து கம்பை பறங்கலாம். கம்பை பறங்கிட்டு அதோட அதுக்கு வேலை வேறு வேலையெல்லாம் இருக்குது. வெத்த எத்தலாம் இழந்த இடத்துல இல்லைன்னா பறங்கிக்கிட்டு அடிக்கலாம். இப்படியெல்லாம் பல பாயிண்ட் இருக்குது அதில். இப்போ அதை நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் செய்து காமிக்கிறோம். பிடிங்கிட்டு அடிக்கிறோம், அப்படி அடிக்கிறோம், அப்படி எத்துறோம். சரி, இதை செய்கிறோம், பருங்குறோம். பருங்கினதும் அந்த மட்டும் இல்லை, கம்பை இப்படி இழுத்த உடனே ஒரு எத்து விடணும் அதில். இது இது எழுத்துறோம், இதே எழுத்துறோம். இது இந்த கழுவுறது